எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் கெரியரில் முதல் முறையாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்க டைரக்ட் தெலுங்கு படம் பிரின்ஸ் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு பைனிங்கோலில் அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அக்டோபர் 21 தீபாவளி ட்ரீட்டாக இப்போதைக்கு அந்த படம் தியேட்டரில் வர காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த படம் வருத்தாக இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படத்துடைய ட்ரைலர் ஆடியோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அக்டோபர் 9 அவங்க லான்ச் பண்ண போறாங்க. இன்னைக்கு இல்லைனாக்கா நாளைக்கு அதனுடைய அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பிரின்ஸ் படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் மட்டுமே 42 கோடி கொடுத்து நம்ம ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. அதாவது சேட்டலைட் ரைட்ஸ் நம்ம விஜய் டிவி, ஓடிடி ரைட்ஸ் நம்ம ஹாட்ஸ்டார், தமிழ்நாடு தியேட்டரிகளில் 30 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் 6 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு விலை போயிருக்கேன். கர்நாடகா தியேட்டரிகள் ரைட்ஸ் 1 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இந்தி டப்பிங் ரைட்ஸ் 6 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்கேன். கேரளா தியேட்டரிகள் ரைட்ஸ் 60 லட்சம் ரூபாய், ஆடியோ ரைட்ஸ் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய். இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 90 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் இன்னமும் நான் இதில் தெலுங்கு தியேட்டரிகள் ரைட்ஸை சேர்க்கவே இல்லை. ஏன்னா அது அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்கு தியேட்டரிகள் ரைட்ஸை நம்ம குறைஞ்சபட்சம் 20 கோடி இல்லை வேணால் 15 கோடி போட்டால் கூட 105 கோடி இந்த படம் பிஸ்னஸ் மட்டுமே ஆயிருக்கு. நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸில் 100 கோடி ரூபாய் வந்திருக்கிற படம் இந்த பிரின்ஸ் மட்டும்தான். அடுத்த படத்துக்கும் இன்னும் பயங்கரமான பிஸ்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக மொத்தம் நம்ம சிவகார்த்திகேயன் இப்போதைக்கு முன்னணி இடத்துல இருக்கிற, அதாவது தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு முன்னணி இடத்துல இருக்கிற ஆக்டர்களின் கூடிய பட்டியலில் 3வது இல்லைனாக்கா 4வது இடத்துல வந்துட்டாப்புல. கூடிய சீக்கிரமே முதலிடத்துக்கும் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த பிரின்ஸ் மூவிக்கு எந்த அளவுக்கு கீராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.